1965 ஆண்டிலேயே எனக்கும் இங்கு அமர்ந்திருக்கின்ற ராஜாத்தி அம்மையாருக்கும் திருவிழா நடைபெற்று நாங்கள் வாழ்க்கை தொடர்களாக இருந்தோம். ஆனால் இது ஊருக்கெல்லாம் தெரியும், என்னுடைய வீட்டுக்கு மாத்திரம் தெரியாது. அறிஞர் அண்ணாவுக்கே தெரியும், அவருடைய அனுமதி பெற்றுத்தான் இது ஏற்பட்டது. அந்த மனவிழா நடந்தது அண்ணா அவருடைய வாழ்த்தோடுதான். என்னுடைய வீட்டுக்கு இது தெரியாது, என்னுடைய மனைவிக்கு தயாளுமையாருக்கு தெரியாது. செய்தி கேள்விப்பட்டு என்னுடைய மனைவி ராஜாத்தி ஓடோடி வந்து மருத்துவமனையிலே நான் படுத்திருந்த அறைக்குள்ளே என்னை பார்த்ததும் அவன் மூலமாக உடம்பெல்லாம் ரத்தம் ஒழிய, தலையெல்லாம் ரத்தம் ஒழிய, 10 டாக்டர்கள் என்னை சுற்றி சிகிச்சை செய்து கொண்ட காட்சியை பார்த்த ராஜாத்தி தலைவிதி உரமாக ஐயோ என்று அலற, அப்படி அலறிய காட்சியை பார்த்துவிட்டு அங்கே இருந்த என் மனைவி தயாளு பக்கத்தில் இருந்த மனோரமாவை கற்றுகிறார், யார் அது இப்படி இருந்து அலறுகிறார்களே என்று அப்பொழுது அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்னை. ஊரெல்லாம் தெரிந்த விஷயம் உனக்கு தெரியாதாம்மா. இவர்தான் ராஜாத்தி அம்மா என்று போட்டு உடைத்து விட்டார்கள். அது எந்த உணர்வோடு சொல்லப்பட்டது எனக்கு தெரியாது. நாங்கள் பகிரங்கமாக இதை தெரிவித்துவிட்டு இன்றளவும் குடும்பம் நடத்தி எங்க நாங்களும் ஒரு கரிமொழியை பெற்று உங்களுடைய வாழ்த்துக்களுக்குரிய பெண்ணாக அதை வளர்த்திருக்கிறோம். ஆக மனோரமா குடும்பத்தால் எனக்கு ஏற்பட்ட நன்மை இது. மனோரமாவும் அவருடைய தகையார் என்ன நினைத்துக்கொண்டு சொன்னார்களோ எனக்கு தெரியாது. நான் அவர்களை நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த நிகழ்ச்சியை நினைக்காமல் இருப்பதிலே நேற்றைக்கு கூட என்னுடைய நண்பர்களிடத்திலேயே இதை சொல்லி நான் உணர்ச்சி வசப்பட்டேன். அவர்களும் சிரித்தார்கள், நானும் இதை ஒரு மகிழ்ச்சியாக பேசி சிரித்து பகிர்ந்தோம் நேற்றைய தினம் கூட.